வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி சென்னை வரைக்கும் போயிட்டாருன்னு சொல்லும்போது ஒரு ஃபன்னான ஒரு டாக்ஸ் போச்சு. சென்னைக்கு போறதான் போறேன், செவன் ஸ்கூல் ஸ்டூடியோவுக்கு போயிட்டு அப்டேட் என்னன்னு கேட்டு வாங்கணும். சரி போறண்டா, சட்டையை பிடிச்ச அப்டேட்டோட வரண்டா திருப்பி ஊருக்கு அப்படின்னு. கரெக்டா ஊருக்கு வந்தனோ இல்லையோ, இன்னைக்கு ஃபுல் டயர்ல தூங்கிட்டு கரெக்டா பாருங்க, அப்டேட் வந்திருக்கு. பெருசா அப்டேட் எல்லாம் இல்லை, ஏன்னா நான் ரிட்டர்ன் ஊருக்கு வரும்போது நம்ம சோர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. இது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இதுதான் டாக்ஸா என்னன்னு தெரியல, கேள்விப்பட்டேன் நடக்குதான்னு தெரியலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, செகண்ட் சிங்கிள் எக்ஸ்போர்ட் பண்றீங்கல்ல, அதை பத்திக்கு வாய்ப்பு இல்லை. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா போஸ்டரை விட்டுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளோ ஒரு மூணு நாளோ அந்த மாதிரி கேப்ல செகண்ட் சிங்கிள் விட்டுட்டு ஆடியோ லான்ச் நடத்துற மாதிரி டாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசினார். அப்படி பார்க்கும்போது திரும்பி போஸ்டரா, இது சொன்னாலே அடிப்பாங்க போயா அப்படின்னு நான் கம்முனு விட்டுட்டு அப்படியே பஸ்ல வந்து, அதே மாதிரிதான் அவங்க ஒரு போஸ்டர் விட்டாதானே அடிப்பாங்க, நான் நாலு போஸ்டர் கொடுக்குறேன் எப்படி அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பிளானோட நாலு போஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க நாலு நாளைக்கு. அதுல தெலுங்கு சைடு ப்ரொமோட் பண்ற மாதிரி இன்னைக்கு தெலுங்கு போஸ்டர் லியோ டீம் சைடுல இருந்து விட்டுருக்காங்க. போஸ்டரா பார்க்கும்போது யாருக்குமே பிடிக்காது, ஆனா எனக்கு இது ஒரே ஒரு விஷயம், கிரியேட்டிவா படத்துக்கு கதைக்கு தேவையான மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாருமே மாசா போஸ்டர் எதிர்பார்ப்பீங்க, அந்த மாஸ் போஸ்டரை வச்சு படம் இப்படி மாசா வரப்போதுன்னு தான் நினைக்க போறீங்க. படம் என்னன்றதை காட்டிட்டா அது ஒரு மைண்ட் செட்லயே நீங்க போலாம்ல, அதுதான் அந்த ஒரு போஸ்டர்ல இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஆனா சொல்லணும்னா அந்த ஒரு போஸ்டர் கொஞ்சம் ஜனோடைய மூவிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் கிரியேட்டிவா ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு போஸ்டர்ல டிகோடிங்கா சில விஷயங்கள் சொல்லணும்னா, விஜய்னா பெருசா காட்டிட்டு கார்டர்லாம் காட்டுறாங்க, சென்டர்ல ஒரு மாதிரி எமோஷனா ஃபயரா ஓடி வராரு, அந்த பிளட் பாத் லோகோ தான் அந்த இடத்துல காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபியூஷனா இருக்கும், அந்த தங் லைஃப் அந்த பிளட் எல்லாம் கேங் கூட இருக்கிறது அந்த தளபதி, இங்க இவர் அமைதியா தானே இருக்காரு, அப்புறம் ஏன் இங்க பிளட்டை காட்டிட்டு இருக்காங்கன்ற தாட் எல்லாருக்குமே இருக்கும்ல. அங்க வந்து ரவுடி கேங்கா ஒன்னா இருக்காங்க, அங்க என்ன பிரச்சனை வந்துடப்போகுது? சும்மா தங்கா மாசா நாங்க இப்படி விட்டவங்கன்னு காட்டுற மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா ஒன்னா இருந்தவங்க ரிவெஞ்ச் எடுக்கும் போது எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபைட்டு, எமோஷன்ஸ், அது ரிவெஞ்ச் எல்லாமே ரத்தம் தெரிக்க இங்க தான் காட்ட முடியும் காஷ்மீர்ல. அப்போ நாம பார்த்தோம்னா இங்க தானே அது அதிகமா இருக்கும். இப்போ நீங்க எடுத்துக்கலாம் அந்த போர்ஷன் எல்லாமே பிளாஷ்பேக், அப்படியே ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்து கிளைமேக்ஸ் அப்படியே காஷ்மீர் போர்ஷனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ இன்டர்வல் வந்து அப்படியே அந்த பிளாஷ்பேக் போர்ஷனாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், இதுதானே கனெக்டா இருக்கும். ஸோ அதனால தான் என் ஃப்ரெண்டு கேட்டான், அதனால அந்த டவுட் உங்களுக்கும் இருக்குன்ட்டு இதை நான் தெளிவாக சொல்றேன். இந்த ஆள் தான் ரத்தம் தெரிக்க ஆக்ஷன் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், ஏன்னா எமோஷன்ஸ், நான் இப்படிப்பட்ட வில்லன் என்கிட்டேவா அப்படின்ற மாதிரி பயங்கரமா எமோஷனல் கலந்த ஃபைட் எல்லாம் இங்க பயங்கரமா இருக்கும், அதுதாங்க நான் சொல்றது. ஸோ இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது அவங்க ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அவங்க ஒரு சென்டென்ஸ் அமைதியா இருக்கணும், இந்த போர் சண்டைகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்னன்னா, காட்டுக்கே ராஜா மாதிரி இருக்கிற ஒரு ஆள் அவர் பாட்டுக்கு இருக்காரு, அந்த காட்டவே கலைக்கிற மாதிரி, அதாவது பிரேக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எமோஷ்னலா அவர் வராரு, நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு காட்ட போறாரு. குடும்பத்துக்குன்னு ஒன்று ஆச்சுன்னா அந்த சிங்கம் எப்படி கிளம்பும், அதுதான் அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க்காக காட்டியிருக்காங்க. அதுதான் சின்ன இன்ட்டா இந்த அழகா கோபி பிரசன்ன அவர்கள் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அங்கேயும் நான் டிகோடா ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. நாம சொன்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் அடையலாம் சிக்கிட்டு தான், அதே மாதிரி அடுத்தடுத்த போஸ்டர்ல இன்னும் டிகோடிங் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அடுத்தடுத்த போஸ்டரோட டிகோடிங்கோட சந்திப்போம். பாய் பாய்.